தாமரை மலரில் வைட்டமின் பி, சி, புரோட்டீன், இரும்பு சத்துக்கள் உள்ளன. அதிலும் தாமிர சத்து அதிகம் இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு மற்றும் பராமரிப்புக்கு பெரிதும் உதவுகிறது. தாமரை குளத்து நீர் இரத்த கொதிப்பை தணிக்கும், கண் எரிச்சலை போக்கும். கண் எரிச்சல் உடையவர்கள் காலை மாலை தாமரை குளத்து நீரை பருகி வரலாம். தாமரையின் இதழ்களை நீரில் கொதிக்க வைத்து பனை வெள்ளம் கலந்து அருந்தி வந்தால் உடல் சூடு தணியும், பித்தத்தை குறைக்கும். நீர் சுருக்கு, நீர்த்தாரை எரிச்சல் போன்றவற்றை போக்கும். ஜுரம் காய்ச்சலுக்கு இதனை கொடுத்து வந்தால் காய்ச்சல் படிப்படியாக குறையும். ஞாபக சக்தி தூண்டும், மூளைக்கும் நரம்புகளுக்கும் புத்துணர்வு ஊட்டும். வயிற்று புண்ணை ஆற்றும், சருமம் எரிச்சலை போக்கும். இதயத்தை பாதுகாக்கும், இதய தசைகளை வலுவுபடுத்தும். இரத்த நாளங்களில் படிந்துள்ள கொழுப்பு சத்தை குறைக்கும். தாமரை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பனை வெள்ளத்துடன் கலந்து பாகு போல காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் இரும்பல், அதிக உதிரப்போக்கு போன்றவற்றை நிவாரணம் அளிக்கும். வெண்தாமரை பூ மூளையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஞாபக சக்தியை தூண்டுகிறது, நரம்புகளுக்கு பலம் கொடுக்கிறது என சித்தர்கள் பலர் கூறியுள்ளனர். தாமரை பூவின் மகரந்த பொடியுடன் தேன் சேர்த்து காலையில் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவு பெறும், காது கேளாமை நீங்கும். தாமரை விதையை தேன் விட்டு அரைத்து நாக்கில் தடவி வர விக்கல் வாந்தி நிற்கும். 3 வாரங்களுக்கு தொடர்ந்து வெண்தாமரை பூ கஷாயம் குடித்து வர மூளை நரம்புகள் பலம் பெறும், இருதயம் தொடர்புடைய எண்ணற்ற நோய்களை போக்கும். வெண்தாமரை பூ கஷாயம் ஏற்றது. திருமகள் செந்தாமரையிலும் கலைமகள் வெண்தாமரையிலும் மலர்களின் தலைவியே, சேற்றில் மலர்ந்த செந்தாமரையே, தென்றல் இசைக்கு அழகாய் அசைபவளே, மருந்தாய் மருத்துவர் கைப்பொருளே, மலைமகள் அலைமகள் கலைமகளை வணங்குவோம், நல்வாழ்வு பெறுவோம். உணவே மருந்து. பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கையோடு கூடிய உணவு முறைகளையும் கடைபிடிப்பதன் மூலம் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.